ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போகிறோம் தெரியுமா? ஒரு தேவதை வரம் கொடுத்த கதை கேட்க போகிறோம். இது எங்கேருந்து கிடச்சது தெரியுமா? சிறுவர் மலர் இருக்குல்ல, அதில் இந்த ஸ்டோரி போட்டிருந்தாங்களா, நான் போய் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா, இந்த ஸ்டோரி நம்ம இப்போது கேட்க போகிறோம். என்ன ஸ்டோரி, அதில் யார் இருந்தாங்க அப்படின்லாம் பார்க்கலாமா? ஓகே, அந்த ஸ்டோரியில் ஒரு ரொம்ப நல்லவர் இருந்தார். சரியா, அந்த நல்லவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிட்டுருந்தார் தெரியுமா? விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அவர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணுவார், ரொம்ப நல்லவராக இருப்பார். அவருக்கு ஆனால் ரொம்ப கஷ்டம், அவருக்கு ஃபுட்டே கிடைக்காம நிறைய நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரா. அப்போ வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஏஞ்சல் வந்துச்சு. இவருக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியம், ஏஞ்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங்காக பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ஏஞ்சல் கிட்ட போய், ஏஞ்சல் ஏஞ்சல் எப்படி இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏஞ்சல் சொல்லிட்டு, ஹாய் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டு அவர்கிட்ட கேட்குது. ஆமாம், எப்படி இருக்கீங்க, உங்கள் லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குது அந்த ஏஞ்சல். இவர் வந்துட்டு ரொம்ப சேடாயிட்டார். ஏஞ்சல் ஏஞ்சல், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே ஃபுட் இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள் லேண்ட்லாம் ரொம்ப அப்படியே ட்ரையாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏஞ்சலுக்கு ரொம்ப பாவமாச்சா, உடனே ஒரு வரம் கொடுக்குது. என்ன வரம் கொடுத்துச்சு, இப்படியே நடந்து போயிட்டே இருந்தால் தூரத்தில் ஒரு மரம் தெரியும், அந்த மரத்தை போய் நான் ஏஞ்சல் வர சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட சொல்லுங்க, உடனே அந்த மரம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, நடந்து போயிட்டுருக்காரு. போனோடனே அந்த மரம் வந்துச்சு, மரம் தான் மரம் மரம் என்னை வந்து உங்ககிட்ட ஏஞ்சல் அனுப்புனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மரம் உடனே கிஃப்ட் கொடுக்குது. என்ன தெரியுமா, ஒரு ரிங்கு கொடுக்குது. அந்த ரிங்கு போட்டுக்கிட்டா ஒரு என்ன கேட்டாலும் கிடைக்கும். உடனே இவருக்கு ஜாலியாகிடுச்சா, வீட்டுக்கு வந்துட்டாரா, வீட்டுக்கு வந்துட்டு எல்லாக்கிட்டேயும் உங்கள் வீட்டிலலாம் சொல்கிறாரா, இந்த மரம் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துச்சு, ரிங்கு கொடுத்துச்சு, அது வந்து என்ன கேட்டாலும் நமக்கு கிடச்சிரும் அப்படி சொல்லிட்டு அப்பயோ சொல்கிறாரு. மூச்சு வாங்கிட்டே சொன்னோன்னே அதை வந்து பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் கேட்டுறாரு. ரொம்ப பொறாம பிடிச்சவரா, இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு வேற ரிங்கை அவர்கிட்ட போட்டு விட்டுறாரு. போட்டுக்கிட்டு இந்த ரிங்கை போட்டுட்டு எனக்கு நிறைய தங்க காசு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. ரிங்கு இருக்குல்ல, அது கோவம் வந்துச்சு. ஒரு நல்லவனை ஏமாத்தி நீ போட்டுக்கிட்டு தங்க காசை கேட்குற, இரு உனக்கு அப்படி சொல்லிட்டு டம் ஆள்னு நிறைய தங்க காசு கொட்டிருச்சு. கொட்டினவுடனே அவருக்கு தலையெல்லாம் வலிச்சுக்க ஆரம்பிச்சு மயங்க போட்டே விழுந்துட்டாரு. விழுந்தவுடனே அந்த ரிங்கு நினைக்குது, நான் இப்போது அந்த நல்லவன்கிட்டயே போகிறேன், நீ இப்படியே கஷ்டப்படும், உன்னை பார்த்தா தான் எல்லாருக்கும் புத்தி வரும் அப்படி சொல்லிட்டு வேகமாக அது அந்த விவசாயிக்கிட்டேயே போயிடுச்சு. போய் என்னாச்சு, அவர் கைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அவர் என்ன கேட்டாலும் கொடுத்து ஹாப்பியாக வச்சுக்கிச்சு. ஓகேவா, இல்லைன்னு என்ன தெரியுது, நம்ம எப்பவுமே குட் பர்சனாக இருந்தால் நமக்கு நல்லதுதான் வரும். ஓகேவா, நாளைக்கு நம்ம வேறு ஸ்டோரி கேட்போம். பாய்.